கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அத்தியாயம் 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அடியானை மறைத்து நீங்கள் முற்றிலும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இது ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. உபத்திரவம் நிறைந்த இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஆட்டி தேற்றுகிறதற்காய் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆட்டுகிற அந்த தேவனுடைய தேறுதல் அல்லது தேவன் தருகிற ஆறுதல் நம்முடைய தாய் தகப்பன் நம்மை தேற்றுவதை விட அது மேலானது. இன்னும் சொல்லப்போனால் மனித ஞானத்திற்கு அல்லது மனிதன் கிரகிக்க முடியாத அளவிற்கு அவருடைய ஆறுதலும் தேறுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். இதை உணர்ந்தவர்கள் என்னோடு கூட ஆம் என்று சொல்ல முடியும். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேமிலே தேற்றப்படுவது என்பது நாம் சபையிலே ஆராதிக்கும் போது அல்லது சபையிலே ஆராதிக்க முடியாத இந்த காலகட்டத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் நிறைந்திருக்கும் போது நாம் தேற்றப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். மிக அருமையான ஒரு வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம்தான் சபை. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சீயோன் என்கிற அந்த லேபலுக்கு கீழே நாம் வருகிறோம். சீயோனிலே அவர் நம்மை ஆட்டி தேற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். 84 சங்கீதத்திலே 4 வசனத்தையும் 10 வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்றும், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்போது இந்த நாட்கள் ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத தடைகள் நிறைந்த இந்த நாட்களிலே வீட்டிலே உட்கார்ந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது அல்லது ஜனமுடைய தனி ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே, தேவ பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறும்போது நமக்கு அந்த சீயோனிலே உண்டாகிற ஆறுதல், எருசலேமிலே தேற்றப்படுகிற அந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. தேவன் அவர் ஆட்டி தேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய நிந்தையை மாற்றி நமக்கு இருக்கிற அந்த நெருக்கங்களை மாற்றி, இப்பொழுது இந்த காலகட்டத்திலே பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துர்ச்செய்திகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நெருங்கினவர்கள் அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. நம்மை விட பலவான்கள், நம்மை விட பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் ஜீவித்தவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இல்லை. ஆனாலும் தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் என்னுடைய நிந்தை என்னை நெருக்கினது, என்னுடைய இருதயம் பிளக்கப்பட்டது போன்ற வேதனை, பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். ஆனால் மனிதர்களுக்குள்ளே தேற்றப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. ஒரு மனிதன் நமக்கு ஆறுதல் சொல்லும்போது அல்லது நம்மை தேற்றும் போது அந்த ஆறுதல், அது ஒரு கொஞ்ச நேரம்தான் அந்த ஆறுதல் நம்மை தேற்ற முடியும், ஆற்ற முடியும். ஆனால் ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுவாரேயானால், அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாரேயானால், அந்த ஆறுதல் மெய்யான ஒரு ஆறுதலாக, தேறுதலாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். யோபுவின் புத்தகம் 16 அத்தியாயம் 2 வசனத்திலே நான் வாசிக்கும் போது யோபு சொல்கிறார், அவரை தேற்ற வந்த அவருடைய நண்பர்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள் என்று சொல்கிறார். மிசரபிள் கம்ஃபர்டஸ், ஆங்கில வேதாமத்திலே நான் வாசிக்கும் போது மிசரபிள் கம்ஃபர்டஸ். இதே போல தான் இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் அவர்கள் மிசரபிள் கம்ஃபர்டஸாக மாறிவிடுகிறார்கள். நோயாளிகளை சந்திக்க போகிறவர்கள் அல்லது நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்கிறவர்கள்
அந்த நோயை சில நேரங்களிலே பெரிதுபடுத்தி பேசி பரிதாபமான வார்த்தைகளை சொல்லி நோயாளி அந்த நோயாளியை சந்திக்க போனவரை தேற்றுகிற ஒரு அனுபவங்கள் நடந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறார், ஆட்டி தேற்றத்தான் வந்தார்கள், ஆனால் ஆட்டி தேற்ற முடியவில்லை, அதற்கு பதிலாக யோபுனுடைய வேதனைகள் பெருகினது என்று பார்க்கிறோம். அது போன்ற ஒரு தேற்றம் அல்ல, அது போன்ற ஒரு ஆறுதல் அல்ல, தேர்தல் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தர விரும்புகிற ஒரு ஆறுதல். நாம் வாசித்த அந்த முதல் வசனத்திலே ஏசாயா 66:13 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்றைக்கு இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு 15 தாய்மார்களை உங்களுக்கு சுட்டி காட்டி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன அவர்கள் பிரயாசப்பட்டார்களோ, என்னவாய் அங்கலாய்த்தார்களோ, பாடுபட்டார்களோ, அதுபோல ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன் என்று அப்படியா என்ற கருத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஏவாளை எடுத்துக்கொள்வோம். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த வேத புத்தகத்திலே ஆரம்பத்திலே ஒரு தாயை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 3:20 ஏவாள் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானாள். இன்றைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகத்தான் நாம் இத்தனை பிரயாசங்களை படுகிறோம். இந்த ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி அதை நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவதற்கு பல வகையான பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போய்த்தான் அதை நிரப்ப முடிகிறது. இது ஏன் இதை செய்கிறோம்? நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்ற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அந்த சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்வதை விட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது மிக பொருத்தமான வார்த்தையாயிருக்கும். அல்லது நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். அதை குறித்து நான் இன்னொரு தடவை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். அதை நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஏவாள்ங்கிற தாய் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் பலவிதமான உங்களுடைய அந்த எய்ம் அல்லது பலவிதமான ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது என்னவென்றால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது வேதத்திலே இருந்து ஒரு தாயை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இங்கே சாராள் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனை குறித்து அவள் சொல்லும்போது, ஈசாக்கை குறித்து அவள் எப்படி அங்கலாய்க்கிறாள், ஆகாருக்கு பிறந்த அந்த குமாரன் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது தேவன் நம்மை பரிகாசம் பண்ண விட்டார். நீங்களும் நானும் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வோமேயானால், இயேசுவை உண்மையாய் பின்பற்றி கொள்வோமேயானால், பலர் நம்மை நிந்தித்தாலும், பலர் நமக்கு பல வேதனையான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும் வேதம் சொல்கிறது தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்வது போல அவருடைய பிள்ளைகளையும் அவர் பரியாசம் பண்ண அவர் அனுமதிப்பதில்லை. சாராள் சொல்கிறாள், ஆகாருக்கு பிறந்த அந்த எய்தியருக்கு பிறந்த அந்த குமாரன் என்னுடைய மகனை பரியாசம் பண்ணுகிறான், அதை நான் என்னால் சகிக்க முடியாது. அதே அன்புதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மேலே வைத்திருக்கிறார். அவர் தேவ சித்தம் இல்லாமல் இன்னொருவர் நம்மை பரியாசம் பண்ணுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. மூன்றாவதாக, பிள்ளை சாவதை நான் காண விரும்பவில்லை. ஆகார் சொல்லுகிறார், இஸ்மவேலோடு கூட வனாந்திரத்திலே சுற்றி தெரிகிறாள், குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அங்கே சாராள் ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாள். தண்ணீர் இல்லாமல் அந்த பிள்ளை தவித்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்திலே பிள்ளை இறந்து விடுவானோ என்கிற அச்சம் ஆகாருடைய உள்ளத்திலே வருகிறது. என்னுடைய பிள்ளை நான் சாகிறதை விரும்ப மாட்டேன். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. ரோமர்கள் இந்த நிருபம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்ல சொன்னேன், ஏவாள் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாயிருக்கிறாள்.
நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் தேவன் நமக்கு தாயாக மாறுகிறார். நம்மை பரியாசம் பண்ண விடாமல் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது வேண்டும் என்று அவர் நம்மை வழி நடத்த சித்தமாயிருக்கிறார். நான்காவதாக ரெபேக்காளை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான்காவது தாயாக ரெபேக்காள் தன்னுடைய குமாரன், தான் நேசித்த குமாரன் யாக்கோபை அழைத்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் மரணம் அடைய போகிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆகையால் நான் சமைத்து தந்த இந்த ஆகாரத்தை உன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு கொடு, அவர் அதை சாப்பிட்ட பிறகு உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையிலே வர வேண்டும், உயர்ந்த அந்தஸ்திலே வர வேண்டும், நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று ஒரு தாய் விரும்புவது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவேதான் ஆபிரகாமை அழைத்தவர் சொன்னார், ஆதியாகமம் 12:2 உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் எனக்கு உயிர் வெறுப்பாயிருக்கிறது, நீ கானானிய ஸ்திரீகளிலே நீ பெண் கொள்ளாமல் நீ என்னுடைய ஜனத்திலே நீ பெண் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறான். இது எந்த சூழ்நிலை என்றால், முதல் மகன் கானானிய ஸ்திரீகளை மணந்திருக்கிறான், இருதயத்திலே அவள் நோவுபட்டிருக்கிறாள், ரெண்டு கானானிய ஸ்திரீகளை மணந்து அந்த தேவனுடைய பரிசுத்தம் அங்கே கெட்டு போயிருக்கிறது, தன்னுடைய இரண்டாவது குமாரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிந்தை வந்துவிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய மகனை அழைத்து, நீ என்னுடைய ஜனத்திலே நீ பெண் கொள்ள வேண்டும், இந்த கானானிய ஸ்திரீகளிடத்திலே நீ பெண் கொள்ளாதே என்று சொல்லுகிறாள். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருப்பதை குறித்து காட்டுகிறது. தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்கு தாயாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் நம்முடைய பரிசுத்தத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அருமையானவர்களே, அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, பெருகும்போது, அப்படிப்பட்ட அப்பியாசப்படுத்தும் போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் தோன்றுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு தாயாக இருந்து, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல, எருசலேமிலே தேற்றப்படுவது போல, சியோனிலே தேற்றப்படுவது போல, அவர் நம்மை தேற்றி, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.